அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் லைட்ஸாஃப். இந்தியன் ஓசன் ரீஜனில் சீனாவின் ஆக்கிரமிப்பை தடுக்க பென்டகனும் இந்தியாவும் இணைஞ்சு செயல்பட போகிறாங்க. ஆமாங்க, யூஎஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அமெரிக்க தேசிய பாதுகாப்பு வியூகம் 2022 படி பென்டகன் இந்தியாவுடனான பென்டகனின் மேஜர் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பா, முக்கிய பாதுகாப்பு கூட்டாண்மையா, சீனாவின் பீப்புள் ரிபப்ளிக் சைனா மக்கள் சீன குடியரசின் ஆக்கிரமிப்பை தடுக்கக்கூடிய வகையில் இந்தியன் ஓசன் ரீஜனில் ஃப்ரீ அண்ட் ஓபன் ஆக்சஸ், இலவச மற்றும் திறந்த அணுகல உறுதி செய்து இந்தியாவுடைய திறனை மேம்படுத்தும். அதாவது, இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு சுதந்திரமான மற்றும் பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த பிராந்தியத்தை ஒழுங்க நிலைநிறுத்த பலவந்தமா ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய செயல்களிலிருந்து தடுக்க பாதுகாப்பு துறையானது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒரு நெகிழ்ச்சியான பாதுகாப்பு கட்டமைப்பை உருவாக்கி வலுப்படுத்தும் எனவும், தோரண இணைத்தன்மை மற்றும் பலதரப்பு ஒருங்கிணைப்புல விரிவாக்கம் ஆகியவற்றை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மூலமா ஆஸ்திரேலியாவுடனான எங்களோட கூட்டணியை ஆழப்படுத்துவோம். AU KUS அண்ட் இந்தோ பசிபிக் குவாட் போன்ற கூட்டமைப்புகளுடன் மேம்பட்ட தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் மூலமாக நன்மையான காரியங்களை செய்ய உள்ளதாகவும், இதுக்கிடையில உக்ரைன் ரஷ்ய போர் இருந்த போதும் புதிய பென்டகன் பாதுகாப்பு மூலோபாயத்தின் சீனா அமெரிக்காவு மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாக இருக்குது. மேலும் சீனாவுடைய அச்சுறுத்தல், அமெரிக்க ராணுவம் எப்படி எவ்வளவு ஆயுதங்களை எதிர்காலத்துக்கு ஏற்றபடியா வடிவமைச்சிருக்கிறது என்பதை தீர்மானிக்கும் என்று நேற்று வெளியிட்ட ஆவணத்துல சீனாவுடனான மோதல் தவிர்க்க முடியாது, ஆனாலும் அது விருப்பமானதா இல்லைங்க என்று பென்டகன் சொன்னாலும், சீனா தென் சீன கடல் பிராந்தியம் முழுவதும் தமக்கே உரியதுன்னு ஆதிக்கமும் அதிகாரமும் செய்யக்கூடிய வகையில ராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தி வருது. மேலும் தைவான் நாட்டை தன்னுடைய நாட்டுடைய ஒரு பகுதின்னு தன்னிச்சையா ஆதிக்கம் செய்யக்கூடிய சீனாவின் செயல்கள் சீனாவுடைய முக்கிய பிராந்தியங்கள்ல சீனா மேலாதிக்கம் செய்வதை தடுக்கக்கூடிய முயற்சியில யூஎஸ் நேஷனல் டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, அமெரிக்க தேசிய பாதுகாப்பு உத்தி 2022 கூறியிருக்குங்க. இப்படி அமெரிக்க பென்டகன் அறிவிச்சிருக்கிறதுனால இது நம்ம இந்தியாவுடைய திறனை மேலும் மேம்படுத்துங்க. டியர் ஃப்ரெண்ட்ஸ், கேம்காப்டர் S-100 இந்தியாவில் ஆஸ்திரேலிய நிறுவனம் தயாரிக்க இருக்குதுங்க. ஆமாங்க, UK கடலோர காவல்படை, ராயல் தாய் கடற்படை, பிரெஞ்சு கடற்படை, இந்தோனேசிய கடற்படை ஆகியவை தங்களுடைய சேவையில வைத்து பயன்படுத்துகிறத வெம் டெக்னாலஜிஸ் ஆஸ்திரேலிய நிறுவனமான சில்ஃபா நிறுவனத்தோட இணைஞ்சு இந்தியாவிலே கேம்காப்டர் S-100 ரோட்டோகிராஃப்ட் அன்மேண்ட் ஏர் வெஹிக்கிளை தயாரிக்க இருக்குது. நம்ம பாதுகாப்பு அமைச்சக கட்டளைப்படி S-100 உற்பத்திக்கான உள்நாட்டு தயாரிப்புகளை பெற்று 60% அதிகமான உள்நாட்டு பொருட்களை உள்ளடங்கியதா தயாரிக்க உள்ளதாகவும், இது இந்தியாவில S-100 6 மாசத்துக்கு குறைஞ்ச அளவில் உற்பத்தி செய்ய தொடங்கி 1 வருஷத்துல உற்பத்தியோட விகிதத்தை அதிகரிக்க உள்ளதாகவும் இந்த நிறுவனத்தோட அதிகாரிய சொல்லியிருக்காங்க. இப்படி தயாரிக்கிற S-100 ஒரு சிறிய ஹெலிகாப்டர் தரையிறங்க கூடியதாகவும், இல்லைனா பொருத்தமான இடத்துல சவால் வானிலையிலும் கூட எந்த கப்பலிருந்தும் இயங்கக்கூடிய இத கடந்த காலங்களில் இந்திய கடற்படைக்கு வழங்கப்பட்டதுங்க. கடற்படை கப்பல் மூலமாக இயக்கப்படும் ஆளில்லாத வான்வெளி அமைப்பு NS UAS திட்டத்திற்கான டெண்டர் மூலமா S-100 இந்திய கடற்படைக்கு வழங்க இந்த நிறுவனங்க திட்டமிட்டிருக்காங்க. இந்திய சீன எல்லையில் அடிக்கடி சீனா அத்துமீறல், ஆக்கிரமிப்பு, மோதல்கள் செய்யும் செயல்களை செய்யக்கூடிய நிலையில ANI தகவலின்படி சீனா தன்னுடைய எல்லையில நிலையான வலுவான ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான அறிகுறிகள் இருப்பதால நம் நாட்டுடைய இறையாண்மை சிறத்தன்மையை காக்க நம்ம எல்லைகள்ல பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. சீனாவுடன் தற்போது நடந்த மோதல்ல இந்திய சீன எல்லையில உண்மையான எல்லை கட்டுப்பாடு கோட்டு பகுதிக்கு 50 கிலோமீட்டருக்கு குறைவான தூரத்துல நமது எல்லைக்குள்ள கிழக்கு லடாக்கில் இருக்கின்ற நியோமா விமான நிலையத்திலிருந்துதான் நம்முடைய ராணுவ வீரர்களையும் பொருட்களையும் எல்லை பகுதிக்கு விரைவா கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சுங்க. மேலும் அந்த விமான தளத்திலிருந்து சினுக் ஹெவி லிப்ட் ஹெலிகாப்டர்கள் மற்றும் C-130J போக்குவரத்து விமானமும் இந்த விமான தளம் மூலமா தான் பயன்படுத்தப்பட்டதுங்க. இப்படி முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நியோமா விமான நிலையத்தை எதிர்காலத்துல சீனா நம்மளை சீண்டுனா நம்முடைய ராணுவ நடவடிக்கைகளுக்கு உதவும்படியாக போர் பயன்பாட்டுக்கான விமான ஓடுபாதைகள், ஹெலிகாப்டர்கள் இறங்கக்கூடிய இறங்கு தளங்கள் மற்றும் எல்லை பகுதிக்கு விரைவாக சென்றடைவதற்கான எல்லை பாதைகளை உருவாக்கி இந்திய ராணுவம் விரைவா எல்லையில முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நியோமா விமான நிலையத்தை சிறந்த முறையில மேம்படுத்திக்கிட்டு வராங்க.
இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கே போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலேருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கே போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலேருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி செய்தியோட நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்கள் எங்கே போனாலும் முகக்கவசத்தை போட்டு போங்க. கவர்மெண்ட் சொன்ன வழிமுறைகளை நம்ம பின்பற்றி இந்த கொரோனாவிலேருந்து நம்ம ஜெயிப்போம், பாதுகாப்போம். சரி, ஓகே நம்பா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க.